ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன். மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பாரணம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைப்பிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பாரணம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45ம்பாங்க. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க,
உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்ட அவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வரலையா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கார், அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார், நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க, அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏமா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லோரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லோரும் வர்றாங்க வேகமாக, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், இதில் சிக்கல் என்னென்னா இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம்,
இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால் நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம், அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும், அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும், அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அரை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார்,
உங்க யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன். நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக இது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தர் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான். அவன் ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்கறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாரான் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்லை. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான்,
இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர் விட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துற திறன், அதை வச்சுதான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமா சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம தயாரா இருந்தா கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்துல. அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணல, எங்க போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சி திரியிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் போட்டுது. ஆகா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்ததான். அப்போ தான் அவர் நினைச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்க எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னானா இவன். ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நெறி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜ நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ 4 காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல.
உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது, என்ன இது தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்திச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான், நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு நான் ஒரு வாண்டு பையன். சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான். எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா. ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடன், சைக்கிள் திருடன், முகமூடி திருடன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு, அது என்னென்னா ஆண்டவன் கிட்டே இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மகிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கையாழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்தி விடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும், நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறாங்க, அது சரி, அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம், அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்றது? இது என்ன புரியாம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அருவமா இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாம இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்துல இருக்கிறான், நம்மளை மாதிரியே கைய கால மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்ட இருந்து திருவினது தானே, அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமையை வந்து நமக்கு காட்டாம, அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால்தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்துல அவர் பார்க்கிறார்,
நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருடலாம் இங்கே உண்டு. அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான். கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானான்.